ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் மூலியம் நம்ம எப்படி இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோவோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன் செட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தெரிலாட்டி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான தனி வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரில் நம்ம எப்படி பொருள் வாங்கி அதை எப்படி கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எப்படி அந்த அக்கௌண்ட்லேயே காசு திரும்ப ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மூலியம் அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணி அந்த பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரில் நம்ம எப்படி பொருள் வாங்குறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேன் கார்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இதை பற்றியும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க, எப்படி இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரில் பே லேட்டர் மூலியம் நான் 4000 ரூபா வந்துட்டு பே லேட்டர் மூலியம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். 30000 ரூபா வரைக்கும் நான் இஎம்ஐயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் மொபைல் கூட வாங்கிக்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வாங்கிக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எது வேணால் நான் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது, உங்களுக்கு பே லேட்டர் அந்த ஆப்ஷன் மட்டும்தான் வரும். அது வந்துட்டு உங்களுக்கு லிமிட்டாக தான் வரும், 1000 ரூபா 2000 ரூபா இந்த சம்திங் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆப்ஷன். ஸோ நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 5 பொருள் நீங்கள் வாங்கி அதை கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு அந்த பே லேட்டருக்கான அந்த ஆப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 1000 ரூபா இருந்துச்சுன்னா அடுத்து 2000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எனக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு லிமிட்டாக ஃபஸ்ட்டு 1000 ரூபா கொடுத்தாங்க, நான் பொருள் வாங்கி அதற்கான பில் பேமெண்ட்டை 5ஆம் தேதிக்குள்ளே கட்டினதுனால எனக்கு அடுத்து 2000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 2000 ரூபாயை வச்சு நான் பை பண்ணேன். ஸோ அது மூலியம் எனக்கு வந்துட்டு இப்போ 30000 ரூபாய்க்கு வரைக்கும் நான் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இஎம்ஐயில் போட்டு கூட நம்ம மொபைல் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனாக நம்ம கிளிக் பண்ணி நம்ம பை பண்ணி பார்க்கலாம், எவ்வளோக்கு இஎம்ஐ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு மொபைலை வந்துட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரியல்மி 11 Pro Plus 5G இந்த மொபைலை வந்துட்டு நான் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மொபைலை கிளிக் பண்ணி, நீங்கள் நார்மலாக பை பண்ணுற மட்டும் தான். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பை நோ அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பை நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட ரேட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருக்கும், 28058 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதில் வந்துட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் யூபிஐ மூலியம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி கூட நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணோம்னா 559 ரூபா அட்வான்ஸாக நம்ம பே பண்ணுற மாட்டோம் இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணி அந்த கேஷ் ஆன் டெலிவரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐயில் எப்படி இந்த மொபைலை வாங்குறது அப்படின்னு சொல்லி தான். நீங்கள் மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும், ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அண்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோ கேஷ் இஎம்ஐ அந்த ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு செலக்ட் பிளான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மாதம் எவ்வளோ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துருப்பாங்க. 6 மாதத்துக்கு நம்ம கட்டினோம்னா நோ காஸ்ட் இஎம்ஐ, அதுக்கு மேலே நம்ம கட்டினோம்னா அதுக்கான சார்ஜ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம மொபைல் வாங்கினோம்னா 28058 ரூபா தான். ஸோ அதே காசு தான் நம்ம 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அதே நம்ம 12 மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 31838 ரூபா நம்ம கட்டுற மாட்டோம் இருக்கும். ஸோ இந்த மொபைலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வேறு மொபைல் நான் செக் பண்ண முடியல, எல்லாமே 12 மாதத்துக்குமே நமக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ மட்டும்தான் காட்டுச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த மந்த்தை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் இடத்துல வந்துட்டு 0 அந்த ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் இதில் சேஞ்ச் இஎம்ஐ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் இஎம்ஐ கிளிக் பண்ணிவிட்டு இதில் 12 மந்த்ஸ் அந்த தான் வந்து நான் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்து பார்க்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் 0% தான் காட்டுது. இதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் ஆர்டர் கொடுத்து அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாதம் 2654 ரூபா மாதம் நம்ம கட்டுற மாட்டா இருக்கும். ஸோ 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம கட்டிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 5ஆம் தேதிக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம பெனால்ட்டி கட்டுற மாட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பே லேட்டர்லேயே ஆட் பண்ணிடுவாங்க. இதுக்காண்டி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதிக விலைக்கு மொபைல் வாங்கினீங்கன்னா அதில் நோ கேஷ் இஎம்ஐ வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் வந்துட்டு குறைச்சி விலைக்கு மொபைல் வாங்கினீங்கன்னா அதுக்கான அப்ளிகபிள் வந்துட்டு நோ கேஷ் இஎம்ஐ வராது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் மொபைல் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எப்படி ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலாட்டி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.